கடந்த 75 ஆண்டுகளில் நாடு முன்னேறாமல் பின்தங்கியதற்கு காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டுமே காரணம் என்று பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவர் கே டி ராமாராவ் தெரிவித்துள்ளார். பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவரும் தெலுங்கானா அமைச்சருமான கே டி ராமாராவ் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, பாஜகவுக்கு எதிரான போராட்டம் நாட்டின் முன் உள்ள பிரச்சனைகளில் இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் அந்த இடத்தை இழக்கிறோம். யாரையாவது வெளியேற்றுவது அல்லது யாரையாவது அங்கே வைப்பது பற்றி நாங்கள் வெறித்தனமாகவும் கவலைப்படுவதாகவும் தெரிகிறது. அது செயல் திட்டமாக இருக்கக்கூடாது. நாட்டின் அடிப்படை முன்னுரிமைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்கட்சிகள் கூட்டம் யாரோ ஒருவருக்கு எதிராக ஒன்றுபடக்கூடாது. ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஒன்றுபட வேண்டும். அது என்ன என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 2024 மக்களவைத் தேர்தலில் பிஆர்எஸ் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறது. தேசிய கட்சிகள் நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்தி இருப்பதால் காங்கிரஸ் அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைத்து உருவாகும் எந்த ஐக்கிய முன்னணியும் வெற்றி பெறாது. அரசியல் கட்சிகள் நாட்டுக்கு முக்கியமான நலன்புரி செயல் திட்டத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். வேலைவாய்ப்பு உருவாக்கம், விவசாயிகளுக்கு செல்வம், நீர்ப்பாசனம் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரம் ஆகியவை இன்று நாட்டிற்கு முக்கியம். இவைதான் முக்கியம். ஹிஜாப் அல்லது ஹலால் மற்றும் மதத்தை சுற்றியுள்ள பக்வாக்கள் அல்ல. இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் கட்சிகளை பிஆர்எஸ் எதிர்க்கிறது. அந்த இரண்டு முக்கிய கட்சிகள் பாஜக மற்றும் காங்கிரஸ். காங்கிரஸ் 50 ஆண்டுகளும் பாஜக 15 ஆண்டுகளும் ஆட்சி செய்தன. இரண்டும் சரியாக வேலை செய்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. கடந்த 75 ஆண்டுகளில் நாடு முன்னேறாமல் பின்தங்கியதற்கு காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டுமே காரணம். மறுபுறம் தெலுங்கானா ஒரு புதிய மாநிலமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் நலன்புரி துறைகளில் முன்னேறியுள்ளது. ரோம் ஒரே நாளில் கட்டப்பட்டது அல்ல. இன்று பாஜக கூட பெரிய சக்தியாக உள்ளது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்களுக்கு 300க்கும் மேற்பட்ட மக்களவை இடங்கள் உள்ளன. அவர்களும் 2 MPக்களுடன் ஆரம்பித்ததை நினைவில் கொள்ளுங்கள். எனவே எங்களை தள்ளுபடி செய்யாதீர்கள். 1000 மைல் பயணம் கூட ஒரு அடியில்தான் தொடங்குகிறது. நாங்களும் எங்கும் செல்லவில்லை. 2024 பொது தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். 2024 வரை நாங்கள் எவ்வளவு களம் காண முடியும் என்பதை பார்ப்போம். 2024 அப்பாலும் வாழ்க்கை இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி முடிவதில்லை. இவ்வாறு அவர் தெரிவித்தார்.